ஸ்ரீலங்கா மாதிரியே பங்களாதேஷ்லயும் கலவரம் இந்தியா இடம் தஞ்சம் புகுந்த பங்களாதேஷ் பிரதம மந்திரி என்ன நடந்தது மோடி செய்ய இருக்கும் விஷயங்கள் என்னென்ன இது எல்லாத்தையும் இங்க பேசுவோம் இது சதுரங்க மீடியா வழங்கும் ஸ்பாட்லைட் பங்களாதேஷ்ல அரசாங்க வேலைக்கான ஒதுக்கீட்டு முறைக்கு எதிராக அமைதியாக மாணவர்கள் போராட்டத்தை தொடங்கினாங்க பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் அவருடைய ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு குறிப்பிடத்தக்க எழுச்சியாகவும் மாறி இருக்குது உள்ளூர் ஊடக அறிக்கையின்படி பல உயிரிழப்புகளை விளைவித்த ஒரு வார இறுதியில வன்முறைக்கு அப்புறம் திங்கக்கிழமையன்று தலைநகர் டக்காவுக்கு அணிவகுப்பு நடத்துவதாக எதிர்ப்பாளர்கள் அறிவித்ததை அடுத்து பிரதமர் ஹசீனா ராணுவ ஹெலிகாப்டர்ல நாட்டை விட்டு வெளியேறினாரு ராணுவம் கலவரமற்ற ஊரடங்கு உத்தரவு வைத்திருக்கு மேலும் அமைதியின்மையை கட்டுப்படுத்தும் முயற்சியில அதிகாரிகள் இணைய அணுக்களை துண்டித்திருக்காங்க இதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை போலீசாருக்கும் அரசுக்கும் எதிரான போராட்டக்காரர்களுக்கு இடையே மோதல் கிட்டத்தட்ட பேர் கொல்லப்பட்டாங்க சிவில் சர்வீஸ் ரத்து செய்வதில் கவனம் செலுத்திய போராட்டங்கள் ஒரு பரத்த அரசாங்க எதிர்ப்பு இயக்கமாக வளர்ந்திருக்குது சிவில் சர்வீஸ் ஒதுக்கீட்டு முறைய சீர்திருத்த கோரி மாணவர்களின் பேரணியாக பங்களாதேஷ்ல வெகுஜன போராட்டங்கள் தொடங்குச்சு பிரதம மந்திரி ஷேக் ஹசீனாவுக்கு ஆளும் கட்சியான அவாமி விசுவாசிகளுக்கு தற்பொழுது ஒதுக்கீடுகள் நியாயமற்ற முறையில பயனடைவதாக மாணவர்கள் வாதிட்டனர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஹசீனாவின் அரசாங்கத்தின் மீது பரத்தை அதிருப்திய வெளிப்படுத்தியதால எதிர்ப்புகள் அதிகரித்தன இது ஏதோ சதிகார நடைமுறைகள் மற்றும் எதிர்ப்பை அடக்குவதாக அவங்க குற்றம் சாட்டினாங்க அரசாங்கத்தின் பதில் பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள்ல மூடுவது உட்பட அமைதியின்மையை தடுக்க முடியல வேலை ஒதுக்கீட்டை மீண்டும் அறிமுகப்படுத்துவதற்கு எதிரான உச்சநீதிமன்ற தீர்ப்பு போராட்டக்காரர்களை முழுவதும் திருப்திப்படுத்தவில்லை அவங்க விடுதலை போராட்ட வீரர்களின் குழந்தைகளுக்கான அனைத்து வேலை இடஒதுக்கீட்டையும் ரத்து செய்ய கோரி தொடர்ந்து கோரிக்கை விடுத்தாங்க இந்த பகுதி சலுகை இயக்கத்தை அடக்குவதற்கு சிறிதும் பயன்படல தலைநகர் தக்காவை நோக்கி நாடெங்கும் முற்றுகை பயணத்தை மாணவர்கள் தொடங்கினாங்க அதை தடுக்க போலீசார் கடும் முயற்சிகளை மேற்கொண்டாங்க ஊரடங்கு உத்தரவு இணையத்திற்கு தடை அப்படின்னு போராட்டங்களை தடுத்து நிறுத்த பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனாலும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சுமார் நூறு பேர் கொல்லப்பட்டாங்க ரெண்டு மாதங்கள்ல பலியானோரின் எண்ணிக்கை முன்னூறாக அதிகரிச்சது இது வரைக்கும் பொறுமை காத்து வந்த ராணுவம் பதவியை விலக்க ஷேக் ஹசீனாவுக்கு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் கொடுத்து விட்டது அதை தொடர்ந்து ராஜினாமா செய்த ஹசீனா நாட்டை விட்டு வெளியேற ராணுவம் உதவுச்சு டக்காவ்ல இருந்து ஹெலிகாப்டர்ல புறப்பட்டதுக்கு விமானப்படை விமானம் மூலம் இந்தியா சென்றது இந்த நிலையில டெல்லியில இருந்து ஒரு மணி நேரம் பயண தொலைவுல இருக்கிற உத்தரப்பிரதேசத்துல ஹிண்டின் விமானப்படை தளத்துல சி நூத்தி முப்பது ரக விமானத்துல வந்திறங்கிய ஹசீனாவை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவால் சந்தித்தார் அதுக்கப்புறம் ரகசிய இடத்துல தங்க வைக்கப்பட்டாங்க இதுக்கு இடையில பிரதம மோடியை சந்தித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வங்கதேசத்துல நிலவும் சூழலை எடுத்துரைத்தார் அதுக்கப்புறம் அமித்ஷா ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராம் உளவு பிரிவு மற்றும் அமைப்புகளின் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினாங்க